ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம சுரக்காய் வச்சு ஒரு கூட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு சுரக்காய் எடுத்துகிட்டு இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிங்க. அதுக்கு நான் வந்து ஒரு 50 கிராம் கடலப்பருப்பு எடுத்துருக்கேன், 50 கிராம் வந்து பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். இது ரெண்டையும் நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு குக்கரில் இந்த வாஷ் பண்ண பருப்பை வந்து சேர்த்துக்குங்க. இப்போது அதில் வந்துட்டு ஒரு 2 பெரிய தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 4 பல் பூண்டு, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி, நிறையா வச்சிடாதீங்க, நம்ம பருப்பு வேக வைக்கிற மாரி நிறையா வச்சிடாதீங்க, கொஞ்சமாக தண்ணி வச்சு இதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அதுக்கு மசாலா அரைச்சிடலாம். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் வர அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன், அரைச்சா வந்து 2 டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், இதை வந்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பிஞ்சி சுரக்காயாக இருந்தால் நீங்கள் வந்து அப்படியே கூட போட்டுக்கலாம். முத்த சுரக்காயாக இருந்துச்சுன்னா நீங்கள் விதையெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட போட்டுக்கலாம். இதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. பருப்பு நல்லா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்குங்க. அடுப்பில் வந்து கடாயை வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு வச்சதும் ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்குங்க. இது கூடவே ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, இது வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் இதை வந்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கிங்க. இதுமாரி நர நரன்னு அரைச்சி எடுத்துக்குங்க. மசாலாவை ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, இதுமாரி குறவரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு 2 நிமிஷம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் பிளெயின் சில்லி பவுட்ரு, ஒரு 1 டீஸ்பூன் மல்லித்தூள், Thank you.
நாம் அந்த அரைச்சி வச்ச விழுதை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இந்த மசாலா அரைச்ச கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. கூட்டுங்கிறதுனால தண்ணி வந்து அதிகம் சேர்த்துறாதீங்க. இது ஒரு 3 நிமிஷம் எல்லாம் பச்சை வாசனைலாம் போக காய் கொஞ்சம் வேகட்டும். நம்ம அடுத்து வந்து வேக வச்ச பருப்பை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். காயெல்லாம் வெந்துருச்சு, மசாலா வாசனை நல்லா ஃப்ளேவர் வருது, பச்சை வாசனை போயிட்டு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த வேக வச்ச பருப்பை வந்து, பருப்பு வந்து ரொம்ப வேகக்கூடாது, இந்த மாதிரி தான் இருக்கணும், அங்கங்கே பருப்பு வந்து தெரியணும். இப்போ வந்து நம்ம இதை அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து தண்ணி அதிகம் சேர்த்துறாதீங்க. சாதத்தில் போட்டு சாப்பிட்ற அளவுக்கு இந்த மாதிரி இருந்தாலே போதும். இப்போ இந்த பருப்போடு சேர்த்து 1-5 நிமிஷம் இது கொதிக்கட்டும். போட்டு பாருங்கள், நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சாதத்து கூட நீங்கள் 1 ஸ்பூன் நெய் போட்டு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.